அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தர்சஸ்மரண மாத்திரையின சர்வ பாப்பிக்கு பிரமுட்சியத்து அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூல நட்சத்திரத்தை பற்றி பேசணும், தனுசு ராசி. இந்த பதிவில் தனுசு ராசி பூரண நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். பூரண நட்சத்திரக்காரர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில், திருமணம், பொதுவான குணங்கள், நீங்கள் அணிய நீங்கள் வழிபட வேண்டிய பரிகார தலங்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ரகசிய சூக்ஷமங்கள். வீடியோக்களை பார்த்துமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்பயுமே வந்து போராடம் அப்படின்னாவே போராடக்கூடிய குணம் கொண்டவர்னு ஒரு பேர் இருக்குது. 27 நட்சத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20வது இடத்தை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனுடைய 4 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் அடங்கியிருக்கு. பூரண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் நட்சத்திரமாக சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனுடைய ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வந்து சுக்கரன். பரிகார விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலுள்ள, அதாவது மரத்தில் வந்து பால் வரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாலுள்ள வஞ்சி மரம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வஞ்சி மரம், நாவல் மரம், இந்த வஞ்சி மரம் நாவல் மரம் எங்கே இருக்கோ அதை கண்ணோடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வச்சு வளர்க்குறதும், தண்ணி ஊற்றி வளர்க்குறதும், நீங்கள் அந்த மரம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தண்ணி ஊற்றி வளர்த்துறது உங்களுடைய கர்மதோஷத்தை நிவர்த்தி செய்யுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை இப்போ பிறந்திருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பெயருடைய முதல் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நெடில் பூ, தமிழில் நெடில் பூ, தா, பா, நெடில் டா, இதெல்லாமே நெடிலில் நீங்கள் இருக்கணும். இந்த எழுத்துக்களை கொண்ட பெயராக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பூனை என்ன சொல்கிறது, பூமிநாதன், பூலோகன், பூபதி, புவனேஸ்வர், தயாளன், தயாநிதி, தனசேகரன், தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி பேரை நீங்கள் வச்சுக்கிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமா, புவனா, பாரதி, பாக்யா, பானுமதி, தமயந்தி, தங்கம்மா, தனசேகரி, இந்த மாதிரி பேரெலாம் வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருடைய உருவம் பதித்த மோதிரத்தை வந்து அணியும் பொழுது சகல விதமான நன்மைகளை உங்கள் பக்கம் ஈர்க்கும், அதனால் புரிஞ்சுக்கணும். இவர்களது நட்சத்திரக்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரம் இருக்குது. வைரம் இப்போதைக்கு நீங்கள் போட வேண்டாம், ஏன்னா அது நிறைய ஆய்வுகள் இருக்குது, தசாபக்தியவாதம் தான் போடணும். அதே மாதிரி இதை அணிவதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண தடைகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்வதை கண்கூட பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த போராடக்கூடிய குணம் கொண்ட இந்த புற நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதியாக வர்றார். அதனால் வந்து இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், இதன் மீது கொஞ்சம் நாட்டம் இருக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்களுக்காக வந்து நிறையா செலவு பண்ணுவாங்க. எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டுவட்டாவது முடிக்கிறதுக்கு உண்டான முனைப்பு செலுத்துவாங்க. புற நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இதனால் தான் ஏற்படுது. ஏன்னா அவங்கள்ட்ட போராட முடியாது, பேசி பேசியே அவங்கள்ட்ட வந்து இது பண்ணுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதாவது அழகான கைகாலங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். சிற்றுண்டி பிரியர், குறுகிய நெற்றியை உடையவர்களாக சொல்லுவாங்க. சிவந்த கண்களை உடையவர், பெண்களுக்கு வந்து இனியவராக சொல்லப்படக்கூடியவர். சுகபோகங்களை அனுபவிப்பதில் ஆர்வமுடையவர் நபர். செல்வாக்கு உள்ளவர், வாக்குவாதம் செய்பவர். இந்த மாதிரி தனலாபத்தில் வந்து இருந்தால் மட்டுமே ஒரு பிறருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி முகத்தில் அடுத்தாற் போல பேசுவது இவங்களுடைய இயல்பு. நீங்களே தான் என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பேசுவாங்க, அதாவது விட்டுன்னு துண்டு மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூரட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களது தலைமுடி முதல் கால் நகம் வரை அழகுபடுத்திக் கொள்வதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். அதற்காக எத்தனை மணி நேரம் மெனக்கட்டாலும் பரவாயில்ல, உட்காந்து அதை டெக்கரேட் பண்ணி அது சரி பண்ணாதான் அவங்களுடைய மனசு திருப்தியாகும். அதனால் பூரட நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ண ஆண்கள் எல்லாரும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி ஆயிரும். அவங்களுக்காக நீங்கள் காத்துக்க வேண்டிய சூழலை உருவாகும். எந்த விஷயத்தையும் எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி கண் பார்த்தா கை வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க தான். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமாக பொருந்தக்கூடிய ஒரு நபர். இவர்களுக்கு எந்த காரியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக அழகாக நேர்த்தியாக பண்ணணுங்கிற ஒரு அமைப்புடைய கூடியவர்கள். அதாவது ரெகக்னேஷனை விரும்புவாங்க, பாராட்டுகளை விரும்புவாங்க. எத்தனை தன்மையோடு செய்தும் அசத்தக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பெற்றோர் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார். கடைசி காலம் வச்சு காப்பாற்றுவாங்க. மற்றவர்களை வந்து திறமையாக வேலை வாங்குறதுல ரொம்ப சாமர்த்தியசாலிகள். மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கு நண்பராகக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர்ந்த பதவி வைப்பவர்கள், அதே மாதிரி தண்டனை வந்தடைந்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராவது வந்து சிறை தண்டனையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது தப்பு செஞ்சுட்டு வந்தால் கூட சரி தப்பு செஞ்சுட்டே வா, உன்னை அரவணைச்சி நான் உன்னை சரி வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்பு கொண்டன குணம் கொண்டனவர்கள். அதேமாதிரி பொய் சொல்லக்கூடிய குணம், அதாவது அந்த குணத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இவங்கள்ட்ட. அதுக்காக எல்லா புராண நட்சத்திரக்காரர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், அதுங்களுடைய தசாபக்திகளை பொறுத்து இருக்குது.
பொதுவாக வந்து பார்க்கும்போது புறமுகத்திற்கு பொய் சொல்ல தயங்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். இவர்களுடைய தங்கள் சொந்த விஷயங்களில் வந்து யாரும் தலையிட விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். இயற்கை மரம் செடி கொடி பறவைகள் இதெல்லாம் வந்து விரும்பக்கூடிய நபர்கள். போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மரியாதைக்குரியவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். குழந்தை பேர் இல்லாதவர். அதே மாதிரி சச்சரவை வந்து அடிக்கடி இருக்கவங்கள்ட்ட அசாய இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சொல்கிறேனே. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் முதல் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. போராமல் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகுள்ளவர், யோகத்தில் பற்று கொண்டவர், நண்பர்களை வெறுக்கக்கூடியவர்களாக, பிற பெண்களுடைய போகம் விரும்பக்கூடிய நபராக, அறிவீனமாக நடப்பவர் என்றும் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகின்றது. மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சுகவாசி, செல்வம் உடையவராகவும், அதே மாதிரி வாலிபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்திருக்கிறவராகவும், வியாதிகளை உடையக்கூடிய நபராகவும், அதே மாதிரி நல்ல குணம் இருப்பாங்க, அதே மாதிரி நல்ல தெளிந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்கள பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் இல்லாதவனு சொல்லுவாங்க. முதுகில்லாத ஒரு சாரி ஒரு முதுகுவலி இருக்கக்கூடிய ஒரு நபராக, திருடுவதில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற நபராக, அபவாதம் சொல்பவராக இருப்பார்கள், துரோக சிந்தனை உடையவராக இருப்பார்கள், சிறுவயதிலேயே வந்து தந்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரத்தில் வந்து நாலு பாதங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் உங்களுக்கு பொருந்தும் நான் சொல்ல வரல. உங்களுடைய தசாநிலைகளை பொறுத்து கண்டிப்பாக இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றவில்லை, இந்த குணத்தை பிரதிபலிக்கத்தான் அந்த நட்சத்திரங்கள். ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் ஜாதகம் கணித்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது இவங்களுக்கு ரொம்ப மிக முக்கியம். சிலருக்கு மறுமணம் பிராப்தம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூலாடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவர்களுக்கு வந்து மாங்கல்ய வளம் அத்தனை வலுவாக இருக்காதுங்கிறது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போராட நட்சத்திர பெண்கள் அத்தனை பேருமே இள வயதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விதவி ஆறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பழமொழி பரவிட்டுருக்கு. அந்த மாதிரி கிடையாது, தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. எனது தாயார் வந்து பார்த்திங்கன்னா எனதுங்கிறத விட எங்கள் அப்பா வந்து கும்பராசி தான். அதே மாதிரி சில தாயார்களை நான் பார்த்துருக்கேன் புரட நட்சத்திரம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆயுள் கம்மி அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்வி அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. பிறகு முடித்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி தள்ளி அந்த காலத்தை தெளிச்சிடுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து குடும்ப சுமையை ஏற்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிகார அந்தஸ்து கொஞ்சம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வந்து மனைவிக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தங்களை விருப்பப்படியே வந்து அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சென்று சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு போகிற பெண்கள் தான் இவங்களுக்கு வந்து மனைவியாக அமையும். பிள்ளைகள் மீது அதிகம் பாசத்தை செலுத்துவாங்க. பெண்ணை வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்டலுக்கு சேர்க்கறதாலும் சரி ஸ்கூலில் சேர்க்கறதா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நேரில் பார்த்து போய் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவாக படங்களாக சொல்லப்படுகின்றது. தொழிலும் எந்த மாதிரி தொழில் வந்து இந்த புராட நட்சத்திரத்தில் பொருந்தி வருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோகா, அதே மாதிரி கணிப்பொறி, சுற்றுச்சூழல், மசாஜ் கிளப்பு, அதுக்கப்புறம் அழகு நிலையங்கள், நீதித்துறை, இந்த துறையெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலகத்தில் தனது அறையை அழகுபடுத்துவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. வங்கியில் உயர் பதவி, உடற்கல்வி ஆசிரியர், தொலைக்காட்சி, பத்திரிகை, கால்நடை மருத்துவம், இதெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். சிலருக்கு புத்தக மளிகை, இலத்துத்துறை, விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை, வீடுகளை அலங்காரம் செய்த பொருள்லாம் வந்து லாபத்தை தரும். இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி பண்ணலாம். இதுக்கு மாறாக வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தி போன மட்டும்தான் பண்ணணும், இல்லை பெரும் நட்டத்தை சந்திப்பீர்கள். அதுக்கு நீங்கள் ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை டேர்னிங் பாயிண்டே இருக்குது. பூரட நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய மிக முக்கியமாக ஒரு கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஐம்பது ஸ்தலங்களாக சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, வானம், இந்த ஐந்து பூதங்களில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. எல்லா ஒரு ரகசியம்னு சொல்கிறாங்க. இக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜ பெருமாளும் இந்த புண்டரீவள்ளி தாயாரும் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பு. அதாவது புண்டரீகன்னு சொல்லுவாங்க அது பேரும். தில்லை சித்திரை கூடம் என்று அழைக்கப்படும் இத்தலம் வந்து பார்த்திங்கன்னா 108 வைணவ திவ்ய தேசங்களில் வந்து மிக சிறப்பான ஒன்று. நடராஜ பெருமாள் வந்து நடனமாடிய ஐந்து சபைகளில் இத்தலம் வந்து பார்த்திங்கன்னா கனக சபையாக அழைக்கப்படுகின்றது. சிவன் மற்ற கோவில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடன காட்சியில் காட்சியளிப்பார். நடராஜர் கோவிலுக்கு செல்ல மொத்தம் 9 வழி இருக்குது இந்த கோவிலில். இவை மனிதனுடைய நவத்வாரங்களை குறிக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்றது. மேற்கு கோபுர வாசல் வழியாக திருநாவுக்கரசரும், அதே மாதிரி தெற்கு கோபுர வழியாக வந்து பார்த்திங்கன்னா தென்ஞான சம்பந்தரும், வடக்கு வாசல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா சுந்தரரும், அதே மாதிரி கிழக்கு வாசல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகரும் வந்து நடராஜ பெருமானை வந்து வழிபட்டதாக புராண நூல்கள் சொல்லப்படுகின்றது. இக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவரும், அது வியாக்கிரபாத முனிவரும் வழிபட்ட சிவலிங்க ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இந்த சிவலிங்க
பிரதானமாக இருக்கக்கூடிய ஆதிமூலநாதரும் உண்மையை வந்து பார்த்திங்கன்னா உண்மையம்மன் அதாவது அந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா குளமும் பரமானந்த கூபம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு கிணறும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த நடராஜ பெருமானை பற்றி பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, அது இந்த ஒரு பதிவு பத்தாது. ஸோ இந்த ஒரு கோயில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரோட நட்சத்திரக்காரில் பிறந்தவர்கள் தரிசிக்க வேண்டிய மற்றொரு பரிகாரம் தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இது வந்து அசுரகுருவான சுக்கராச்சாரியர் வழிபட்ட ஒரு தலமாக சொல்லப்படுகின்றது. இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து அரசூர் மடப்பட்டி வழியாக உளுந்தூர்பேட்டை போகிற வழியில் கெடிலத்தில் இறங்கி கூடலூரில் இருந்து பன்ரூட்டி பேருந்தில் இருந்து பேருந்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா திருநாவலூரை அடையலாம். இது என்ன சார் பன்ரூட்டி கூடலூர் அப்படிங்கிறீங்க, ஒன்றும் புரியலங்கிறீங்களா? இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், விழுப்புரத்தில் இருந்து அரசூர் மடப்பட்டு அரசூர் மடப்பட்டு வழியாக உளுந்தூர் போட்ட போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது. இது எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடிலத்தில் நீங்கள் இறங்கிக்கோங்க. கெடிலத்தில் இறங்கி கடலூரில் இருந்து பன்ரூட்டி போகிற அந்த பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அப்படின்னா திருநாவலூரை அடையலாம். ஸோ நீங்கள் அந்த இதை பார்த்துக்கோங்க, அந்த கோவில் திருநாவலூர் ஸோ அப்படிங்கிற ஒரு தலம், அது சுந்தரமூர்த்தி தலம், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கோவில். இந்த தலத்திற்கு வந்து இறைவனியை வந்து குடும்ப சமயமாக வந்து நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய புரட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநாவலூர் சென்று தட்சிணாமூர்த்தி வணங்கி அபிஷேகம் ஆராதனை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிச்சம் வரங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும், தக்க வாழ்க்கை துணை அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அறையாக அமையாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாம் அமைந்து நிறைய பிரச்சனை சந்திக்கிறவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் திருக்கல்யாணம் பண்ணி வைங்க. குடும்ப பிரச்சனைகள் மனம் உடைந்திருப்பவர்கள்லாம் இந்த தலத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் நல்ல பலன் உண்டு. அதுக்கப்புறமா இன்னொரு தலம்னு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆகாசபுரீஸ்வரர். இது வந்து பார்த்திங்கன்னா கடுவெளி கிராமம், திருவையாறுக்கு வடக்க 3 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடமாற்றனுடைய தென்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு சாம்பிராணி தூபம் போட்டு நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா புகை போல அந்த கஷ்டங்கள் மறையும் என்பது புராண நூல்கள் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி மகாகாலேஸ்வரர் ஆலயம் அடுத்தது, இது எங்கே இருக்குது அப்படின்னா இரும்பை காமாலம்னு சொல்லி சொல்கிறாங்க. இரும்பை மாகாலம் அப்படிங்கிற ஊர். ஏன்னா எனக்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நோண்டி எடுக்கும் பொழுது தான் தெரியுது இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் போய் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மகாலேஸ்வரர் ஆலயம் இரும்பை மாகாலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலை துறையில், அதான் சரி மன்னிக்கணும், திண்டிவனம் புதுச்சேரி அந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு கூட்ரோடு இருக்குது. அங்கே நீங்கள் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் கொஞ்சம் போனீங்க அப்படின்னா இந்த கோவில் இருக்குது. மகாகாலேஸ்வரர் ஆலயம் இரும்பை மாகாலம் அப்படிங்கிற ஒரு கூட்ரோடு, திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் இறங்கிக்கோங்க. அங்கேருந்து கூட்ரோடு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா இந்த கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பிரீதீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இருக்குது, லால்குடிக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை ஏந்தியபடி காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீ வாருணி தேவி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்குது. இந்த தேவியை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்சத்திரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது, அட்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேருது. பூரட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கிய தலங்கள்ல இதுவும் ஒன்று. அப்போது 4 விதமான கோவில்கள் கொடுத்துருக்கேன், சிதம்பரம் நடராஜ பெருமாள், இரும்பைக்காமாலயம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பிவரதேஸ்வரர். இந்த மாதிரி இந்த கோவில்களை வழிபட்டு தன்னுடைய ஜென்மதோஷத்தையும் சாபத்தையும் கஷ்டங்களையும் கிரகதோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி அந்த காலத்தில் பெருமக்கள்லாம் வழிபட்டு இந்த கோவிலை உருவாக்கி வச்சு தன்னுடைய தோஷங்களை போக்கியதாக ஒரு ஐதீக நூல் புராண நூல்லேருந்து எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த கோவிலெலாம் வழிபடும்போது பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையிருக்கு, 7.5 சனி முடிஞ்சு நல்ல வாழ்க்கை அமையிருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், கற்றுக்கிட்டதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது நாம் தான் வந்துட்டுமே சனிதிசை தாண்டி வந்துட்டுமே இதுக்கு மேலே நம்ம எந்த கஷ்டம் இல்லை சொல்லி ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் எல்லாருக்கும் வச்சுருமாரி உங்கள் ஓப்பனாக வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கையை காலை உடச்சி தான் இருந்த டைமில் வந்து சனி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டு தான் உங்களை திருப்பி மேலே கொண்டு வரான். திருப்பி நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவான். அது எப்போ நறுப்பாங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் தொழிலில் நல்லா மேலே வந்து சாப்பிட்ற நேரத்தில் டக்குன்னு தட்டி விட்டுருவான். சனியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஆணவம் அகங்காரம் நாங்கிற இருமாப்பு என்னால் தான் எல்லாம் முடியும், இந்த தர்க்கம் பண்ணுறது நான் தான் என்னால் தான் செய்ய முடியுங்கிற அந்த கர்வம் வைக்க வச்சு பேசுகிறது, அதே மாதிரி இந்த பொறுமை இல்லாமல் எடுத்தங்க ஒருத்தன் பேசுகிறது,
அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை எல்லாம் அதிகமாக பேசுவது எல்லாம் சனியினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற தப்பை யாருக்கும் தெரியாது, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அடிமுட்டாள். ஏன்னா நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு என்ன ராகு அப்படின்னு எண்ணக்கூடிய சொல்லக்கூடிய அந்த நிழல் வந்து உங்களுக்கு பின்னாடியே தொடர்ந்து வருது. ஸோ அப்போ அந்த ராகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் என்னென்ன செய்றீங்கிறத ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சனிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது தக்க சமயம் பார்த்து பழி வாங்குறது தான் சனி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் பழி வாங்குது அப்படின்னா, உன்னை உடச்சி உட்கார வச்சா தான் நீ வாழ்க்கையில் நீ என்ன தப்பு பண்ணியிருக்க நல்லது பண்ணியிருக்கேங்கிறது அது எப்போ உட்கார வைக்கணும்னா உன்னை கையை கால் உடச்சி உட்கார வைக்கும். அதனால தான் ஆக்சிடென்ட், விபத்து, கை கால் எலும்பு முறிவு இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கும். ஸோ அன்பர்களே, அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் போகாதீங்க. ஆல்ரெடி வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை பார்த்து தான் இப்போ நீங்கள் திருப்பி வரீங்க. ஸோ இதுக்கு மேலே உற்சாராக இருங்க. யாருக்கிட்டையும் உங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மணிக்கரங்களை பேசுறதை விட்டு இழந்தது எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம். தைரியமாக செயல்படுங்கள். ஸோ போராட்ட நட்சத்திரக்காரர்கள், இதுவுமே வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம். தீபாவளியை ஆனந்தமாக கொண்டாடுங்கள், விஜயதசமி ஆனந்தமாக கொண்டாடுங்கள், வாழ்க்கை வசமே பசுமையாகட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. நற்பவி நற்பவி நல்லதென கட்டும்.